ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம கேமுக்கு எப்படி சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நீங்கள் இப்போ பார்க்குற 2D கேம் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதோட கண்டினியூஸ் தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அது பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி சவுண்ட் மியூசிக்லாம் ஆட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து யூனிட்டி அசெட் ஸ்டோரில் இருக்கிற இந்த ஃப்ரீ கேஷுவல் பேக் SFX-ங்கிற அசெட் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இது ஒரு 30 MB வருது. அண்ட் அது போக இங்கே கேஷுவல் கேம் BGM அப்புறம் ஃபைன் இருக்குது. ஸோ இந்த இது வந்து நான் பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அசெட் ஸ்டோரில், ஃப்ரீ அசெட் வந்து. அண்ட் நான் இதை வந்து இம்போர்ட் பண்ணுறேன் நம்மளோட ப்ராஜெக்டில். ஓகே கைஸ். ஸோ நான் வந்து ரெண்டு அசெட்டையுமே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேஷுவல் கேம் BGMs-ல உள்ள இந்த செகண்ட் BGM தான் நான் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இது பண்ண போகிறேன். அண்ட் நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம கேம் ஃபுல்லாக அது ரன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம இந்த கேமில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்ல வச்சா கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து கேன்வஸில் தான் UI மேனேஜர் இது எல்லாமே, அதாவது ஹை ஸ்கோர் இது பண்ணுறது, கேம் ஓவர் பேனல் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதில் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஆட் காம்பனெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஆடியோ சோர்ஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த ஆடியோ சோர்ஸ் வந்து ப்ளே ஆனவைக்கு வந்து இருக்கட்டும், ஏன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆனவுடனே இது அதுவாக ப்ளே ஆகும். ஸோ அதுதான் இது. நீங்கள் டிக்கெட் எடுத்து விட்டுட்டீங்கன்னா ப்ளே ஆகாது. அண்ட் லூப்புங்கிறத வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கேம் அந்த மியூசிக் முடிஞ்சதும் திருப்பி அது ரீஸ்டார்ட் ஆகி அதுவாக அப்படியே லூப்பில் போயிட்டே இருக்கும் கேம் மியூசிக். அண்ட் இந்த ஆடியோ கிளிப் கேட்குது இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு இந்த செகண்ட் BGM வந்து நான் ட்ராக் பண்ணி போட்டுறேன். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் பேக்ரவுண்ட் மியூசிக். இப்போ அதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வருது. அண்ட் நம்ம இப்போ வந்து இந்த ஜம்ப் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு மியூசிக் வர மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம பிளேயரோட ஸ்கிரிப்டில் போயிட்டு நம்ம சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பிளேயருக்குமே, அதாவது மேலே கீழே இருக்கிற ரெண்டு பிளேயருக்குமே நம்ம ஆடியோ சோர்ஸ் வந்து ஒன்று ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஆடியோ கிளிப் வந்து இங்கே டேரெக்டாக அசைன் பண்ண வேணாம், ஏன் நான் சொல்லி இப்போ சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிளேயர் ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோ சோர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கிரிப்டில் கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஆடியோ சோர்ஸ் காம்பனெண்ட் வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. அண்ட் இது வந்து ஸ்டார்ட் மெத்தடில் நம்ம கெட் காம்பனெண்ட் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ சோர்ஸ் ஈக்குவல் டு கெட் காம்பனெண்ட் ஆடியோ சோர்ஸ், இதை வச்சு நம்ம ஆடியோ சோர்ஸ் வந்து கெட் பண்ணிடலாம் பிளேயரில் இருக்கிறனால. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பில் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஜம்ப் ஆகும்போது நம்ம இங்கே ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறோம், அது போக இங்கே வந்து நம்ம ப்ளே பண்ணணும் ஆடியோ வந்து. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு ஒரு ஆடியோ கிளிப்பு வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஆடியோ கிளிப்புன்னு தனி காம்பனெண்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம கெட் பண்ணணும். அதனால் நான் சீரியலைஸ் ஃபீல்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் நம்ம வந்து எடிட்டரில் அதை வந்து போட முடியும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீரியலைஸ் ஃபீல்ட் ஆடியோ கிளிப் ஜம்ப் ஆடியோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எடிட்டரில் இந்த ஆடியோ கிளிப்பை போட்டுடலாம். அண்ட் இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிரவுண்டட் இருக்கும்போது மட்டும்தான், அதாவது இங்கே நம்ம ஜம்ப் பண்ணும்போது மட்டும்தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ சோர்ஸ் டாட் ப்ளேயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நம்ம ப்ளே ஒன் ஷாட்டுங்கிறது கொடுப்போம், ஏன்னா இது ஒருக்க மட்டும் அந்த இது வந்து நமக்கு கிளிப்பை வந்து இது பண்ணோம். இங்கே வந்து நம்ம கிளிப்பு கொடுக்குற இடத்துல என்ன கொடுக்கலான்னா ஜம்ப் ஆடியோ வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆடியோ கிளிப்பு தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்தாச்சு, இதை சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்கு போகலாம். அண்ட் இப்போ நம்ம பிளேயர் ஆப்ஜெக்ட் ரெண்டையுமே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் வந்துட்டு ஆடியோ கிளிப் கேட்குது இல்லையா ஜம்ப் ஆடியோ. ஸோ நான் இங்கே வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு இந்த ஃப்ரீ கேஷுவல் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஜம்ப் ஹார்ன் அது இதுன்னு. இங்கே ஜம்பில் ஆல்ரெடி ஜம்ப்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அந்த ஜம்ப் 1/8 bit இதை வந்து ட்ராக் பண்ணி போட்டுடுறேன். ஸோ ரெண்டுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுலேயுமே இது வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ அதை ப்ளே பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. ஸோ இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. இப்போ நான் ஜம்ப் பண்ணி பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா இப்போ வருது, கீழேயும் கரெக்டாக வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப் எஃபெக்ட் ஆட் பண்ணோடனே நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது ஜம்ப் பண்ணுறப்ப. இதுக்கு முன்னாடி சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த கேன்வாஸில் போயிட்டு இந்த ஆடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா வால்யூம் வந்து 0.16 கொடுத்துக்கிறேன் நான். அண்ட் பிளேயர் ரெண்டுலேயுமே போயிட்டு இந்த ஜம்ப் ஆடியோ வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, நான் 0.8 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியும், நீங்கள் நார்மலாக நம்ம எல்லா ஆடியோ இதுலேயும் பார்க்குறது தான். வால்யூம் பிச்சு இதெல்லாம் நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம டெத் ஆகிறப்ப ஏதாச்சும் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சுனு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு இந்த பஞ்ச் இந்த ஆடியோவை வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் இதுக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா அகைன் இன்னொரு ஆடியோ கிளிப் நம்ம வாங்கலாம். அண்ட் இங்கே ஜம்ப் ஆடியோக்கு பதிலாக ஹிட் ஆடியோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இதனால தான் நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பிளேயரில் ஆடியோ சோர்ஸில் வந்துட்டு டேரெக்டாக நான் வந்து கிளிப்பு கொடுக்கல, ஏன்னா நம்ம ஒரு ஆடியோ சோர்ஸ் வச்சுட்டு நம்ம கோடு மூலமாக நம்ம வேணுங்கிறப்ப அதில் நிறையா கிளிப்பை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நம்ம டேரெக்டாக இதில் போட வேணாம்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த ஒரே ஆடியோ சோர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த சேம் லைன் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஹிட் ஆகிறது எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இங்கே நம்ம கிரவுண்டில் ஓகே இது இல்லை ஃபினிஷ் இதில் வந்து நம்ம, அதாவது இங்கே தான் நம்ம கேம் ஓவர் ஆக வைக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆடியோவை வந்து ப்ளே பண்ணணும். அண்ட் ஜம்ப் ஆடியோக்கு பதிலாக ஹிட் ஆடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இப்போ யூனிட்டியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வருது.
டம்மிஸுக்கும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதான எனக்கு சவுண்ட் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கீழே காட்டுது வார்னிங். நம்ம வந்து ப்ளே ஒன் ஷாட் அது வந்து நம்ம கொடுக்கல, அதாவது நம்ம அந்த ஜம்ப் ஆடியோ கொடுத்தோம் பட் ஹிட் ஆடியோ வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த பஞ்சுங்கிறத வந்து நான் ட்ராக் பண்ணி போட்டுறேன், இப்போ இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிக்கு உங்களுக்கு நல்ல ஆடியோ கிளிப்பில் நல்ல ரெஃபரன்ஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட்டரில் அதை போட்டிருக்கீங்களா பாருங்கள், அதுதான் இஷ்யூவாக இருக்கும். ஸோ ஜம்ப் ஆடியோ ஒர்க் ஆகுது, நான் இப்போ இதை ஜம்ப் பண்ணிடுறேன். இதில் வந்து ஹிட் ஆகும் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துச்சு, பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கேட்குறது இல்லை, ஏன்னா அந்த ஆடியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த சவுண்ட் எஃபெக்ட். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி கோட் மூலமாக நம்ம ஆட் பண்ணுறது ஜம்ப் ஹிட் இந்த மாதிரின்னு பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெயின் மெனு பாஸ் மெனு இந்த மாதிரி இன்னும் நிறையா எப்படி இந்த கேமில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காம்பனெண்ட்டாக சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கூட நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.